ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடம்புல ரத்தம் இல்லை ரத்தம் குறைவாக இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் நான் சொல்கிற இந்த உணவை வந்து நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் கழித்து நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இனி உங்கள் உடம்புல ரத்தம் இல்லை அப்படின்ற ஒரு கவலையே இல்லாமல் இருக்கலாம் அது என்னன்றது பார்த்திங்கன்னா முருங்கைக்கிரியும் கருவேப்பிலையும் தாங்க முருங்கை கிரியில் பார்த்திங்கன்னா நிறையவே இரும்பு சத்து இருக்குது இரும்புச்சத்து மட்டும் இல்லை கால்சியம் விட்டமின் இருக்குது அதே மாதிரி தான் கருவேப்பிலையிலையுமே ஃபோலிக் ஆசிட் கால்சியம் இரும்பு சத்து விட்டமின் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இது ரெண்டியுமே நீங்கள் ஒரு ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து அதை கொதிக்க வச்சுட்டு இந்த கருவேப்பிலையும் அந்த முருங்கைக்கீலையும் போட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு ஒரு தட்டை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கீரையோடையும் குடிக்கலாம் அப்படி இல்லையா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிக்கலாம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருசாக கசப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது அது நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லை குழந்தைங்க வந்து அதை குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதில் கொஞ்சமாக ஒரு ஒரு உப்பு சேர்த்து கொடுங்க அப்படி இல்லையா ஒரு ஸ்பூன் தேன் கலந்து கொடுத்தீங்கன்னா ஈஸியாக குடிச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி நீங்கள் சூப் மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது அப்படின்றதுனால டெய்லி நிறைய சாப்பிட கொடுத்திங்கன்னா எது ஒன்றுமே அளவோடு சாப்பிட்டாதான் அளவோடு சாப்பிட்லன்னா அளவுக்கு மீறினா வேதியாகும் அதனால் எல்லாமே அளவோடு சாப்பிடுங்க சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டுட்டு கொஞ்சமாக கீரை போட்டுட்டு அதிலே உப்பு போட்டுட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு சூடான சாதத்தில் போட்டு பெசிஞ்சு ஊட்டினீங்கன்னா ரொம்பவே வாசனையாக சுவையாக இருக்கும் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு குழந்தைங்கள்லாம் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு அடிக்கடிக்கு முருங்கைக்கீரை கிடைக்காது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும் போது நிறைய வாங்கி வச்சுக்கிட்டு அதை நல்லா உருவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா பரப்பி காய வச்சுருங்க வெயில்ல நல்லா காய வச்சுங்கன்னா அதை நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு வறுத்துட்டு இந்த முருங்கைக்கீரியை அதில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிடுங்க உப்பு போட்டுட்டு மிளகு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க பொடி பண்ணிவிட்டு நீங்கள் சூடான சாதத்தில் ஒரு அரை கரண்டி சாதம் போட்டு முதல்ல இந்த முருங்கைக்கீரை பொடியை போட்டு கூட சாப்பிடலாம் நீங்கள் பருப்பொடி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் நீங்கள் நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி அவங்க அவங்க தெரிஞ்சு சமைக்கிற முறையில் நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடிக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த முருங்கைக்கீரையினால் உங்களுக்கு நிறையவே நன்மைகள் இருக்குது மலச்சிக்கல் உடலில் பார்த்திங்கன்னா கை கால் வலி அந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு அது மட்டும் இல்லைங்க மலட்டுத்தன்மை இரத்த சோகை பற்களின் உறுதி வாய்ப்புண்ணு இரும்பு சத்து தலைமுடி பார்த்தீங்கன்னா நல்லாவே வளரும் வியாதிகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இந்த முருங்கைக்கிரியை அடிக்கடிக்கு சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து இல்லாமல் நம்ம நல்லா வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்